ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி செகண்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கான 10 டேஸ் ஒரு அல்டிமேட் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க, கூடயே ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, பயோபாட்னிக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ எவ்வளோ கொஷின்ஸ் படிக்கலாம், ஸோ பயோசுவாலஜிக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்கு, போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம். ஸோ இந்த கொஷினை கண்டிப்பாக இந்த 10 நாளைக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்க அப்படின்னா, செகண்ட் மிட்டம் எக்ஸாம்ஸில் ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, சென்டம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து செகண்ட் மிட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த செகண்ட் மிட்டம் போர்ஷனை ஹாஃப் இயர்லிக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் படிப்போம், பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு என்ன பண்ணுவோம் படிப்போம். ஸோ ஹாஃப் இயர்லி அண்ட் பப்ளிக்கில் அங்கே போய் புதுசாக படிக்கிறதுக்கு பதிலாக செகண்ட் மிட்டம் அப்பயே நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சரிங்களா? அதனால் இந்த ஷெடியூலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு டெய்லியும் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 10 நாள் பிளானிங்கை நீங்கள் வந்து என்ன பண்ணுறங்க பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாமே என்ன கேட்பீங்கன்னு தெரியும், இதோட பிடிஎஃப் கேட்பீங்க. ஸோ இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு 50 to 100, சரிங்களா? நமக்கு அதுவே போதும், ஏன்னா அதுவே நீங்கள் பண்ண மாட்டீங்க லைக், சரிங்களா? நீங்கள் லைக் பண்ணால் போதும், நான் வந்து பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், அல்லது நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது டே 1க்கான கொஷினை, சாப்டர் 6ல இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுங்க, அல்லது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. ஸோ பிடிஎஃப் வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுறங்க அண்டு கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பயோபாட்னியில் சாப்டர் 2, சரிங்களா? டே 2க்கான கொஸ்டினு. ஸோ இதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க, மார்க் பண்ணி வச்சிங்க. நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்ஸில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து டே 3க்கான சாப்டர் 6ல் இருக்கக்கூடிய கொஷின். ஸோ இது 5 மார்க் கொஷனு. ஸோ அந்த 5 மார்க் கொஷின் நீங்கள் வந்து படிச்சுட்டாலே போதும். இது வந்து பயோபாட்னிக்கு தான். ஸோ அதுக்கடுத்து டே 4க்கான சாப்டர் 7ல் இருக்கக்கூடிய கொஷனு. ஸோ இந்த கொஷினை வந்து என்ன பண்ணி வச்சிங்க, ரீட் பண்ணி வச்சிங்க, அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சிங்க. ஸோ டே 5க்கான சாப்டர் 7ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷனு. ஸோ இம்பார்ட்டன்னு எது எது கேட்பாங்களோ, புக் பேக் இருக்குது ப்ளஸ் வந்து இன்டீரியர் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த கொஷனை கம்ப்ளீட் பண்ணுறங்க. டே 6க்கான சாப்டர் 7ல் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸு. ஸோ இங்கே 2 5 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஷினை படிச்சுருங்க, சரிங்களா? அதுக்கடுத்து டே 7க்கான சாப்டர் 8ல் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின், சரிங்களா? 2 மார்க்கு 3 மார்க்கு எதில் வேணாலும் கேட்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறேங்க, கம்ப்ளீட் பண்ணுறேங்க, அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. ஸோ டே 8க்கு இருக்கக்கூடிய கொஷின், சரிங்களா? பயோபாட்னியில் இருக்கக்கூடியது சாப்டர் 8ல். ஃபைனலாக டே 9க்குரியது சாப்டர் 8ல் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷினு. ஸோ இங்கே கிரியேட்டிவ் 5 மார்க்ஸ்லாம் நிறையா கேட்கலாம் சாப்டர் 8ஐ பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து பார்த்துருங்க. ஃபைனல் டே அன்றைக்கி நீங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின், சரிங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து பிளேலிஸ்ட்லேயே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரிவிஷன் வந்து என்ன பண்ணுறேங்க பண்ணிடுங்க. ஸோ இது வந்து பயோபாட்னிக்கு, செகண்டரி பயோசுவாலஜி, சரிங்களா? பயோசுவாலஜி டே 1க்கான கொஷின் வந்து நோட் பண்ணி வச்சிங்க, அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சிங்க. இது வந்து சாப்டர் 9ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின், சரிங்களா? இது வந்து டே 1க்கு. ஸோ டே 2க்கான சாப்டர் 9ல் இருக்கக்கூடிய கொஷின், இது எல்லாமே 3 மார்க்ஸு. ஸோ நமக்கு பயாலஜி பொறுத்த வரைக்கும் இதுதான் 2 மார்க், இதுதான் 3 மார்க்ஸ்னு சொல்ல முடியாது, எல்லாமே மிங்கிள் பண்ணி கேட்பாங்க. ஸோ இது வந்து மார்க் பண்ணிங்க, அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ பிடிஎஃப்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது சாப்டர் 9ல் இருக்கக்கூடிய கொஷினு, 5 மார்க்ஸு. ஸோ டே 3 நமக்கு சுவாலஜி தான் இந்த டைம் அதிகமாக இருக்கும் கொஷின்ஸ், சரிங்களா? அதனால் சுவாலஜியை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள், பாட்னி ரொம்ப ஈஸியாகவே படிச்சிடலாம். ஸோ டே 4க்கான கொஷினு. ஸோ இது வந்து சாப்டர் 10. ஸோ நீங்கள் எப்படி பாட்னி அண்ட் சுவாலஜி எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது டே 5க்கான கொஷினு, சாப்டர் 10ல் இருக்கக்கூடியது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. கொஷின் தான் பெருசு, ஆனால் அதை படிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த பிறப்பு விதம், இறப்பு விதம், நீங்கள் வந்து மாடல் கொஷின் பேப்பர் நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன், அதில் பாருங்கள், இதில் இருக்கிற எல்லா கொஷனுமே அதில் இருக்கும். ஸோ டே 6க்கான சாப்டர் 10ல் இருக்கக்கூடிய கொஷினு. ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க, எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து டே 7க்கான கொஷினு, சாப்டர் 11ல் இருக்கக்கூடியது.
ஸோ டே எயிட்டுக்கான கொஷின் சாப்டர் லெவனில் இருக்கக்கூடியது, இதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க, மார்க் பண்ணி வச்சிங்க. ஸோ ஃபைனலி டே நைனுக்கான கொஷின் சாப்டர் லெவனில் வச்சிங்களா. இது வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் மாதிரி நிறையா இருக்கும், அதனால் இது கொஞ்சம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃபைனலாக டே டென்னில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே புக் பேக்கில் என்னென்ன நீங்கள் படிக்காமல் இருக்கீங்களோ அதை எல்லாமே ரிவைஸ் பண்ணி வச்சிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க, நமக்கு வந்து லைக் பண்ணுறது கிடையாது. ஸோ ஒரு லைக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், பெட்டராகவும் இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.